அரசு ஊழியர்கள் மற்றும் ஊழியர் சங்கங்கள் இவர்களின் கோரிக்கையை ஏற்றும் மாதம் 1620 கோடி ரூபாய், ஆண்டுக்கு 6620 கோடி ரூபாய் மதிப்பில் அவர்களுக்கான முன்தேதியிட்ட 1/1/2022 முன்தேதியிட்ட அகவலைப்படி உயர்வுக்கும் சத்துணவு மற்றும் சமையல் பணி உயர்கல்வி ஊக்கத்தொகை அரசு பள்ளியில் காணி பணியிடங்கள் நிரப்பப்படும் அரசு ஊழியர்களங்கள் போராட்டங்கள் மற்றும் அக்காலத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் சரி செய்யப்படும் ஒழுங்கு நடவடிக்கைகள் கைவிடப்படும் ஆசிரியர் பணிக்கு மீண்டும் மாணவர் விகிதாச்சார அடிப்படையில் தேர்வுகள் நடத்தி முறையாக அவர்கள் பணியிடம் வழங்குவதற்கான உத்தரவிடப்படும் என்று 12க்கும் மேற்பட்ட மகத்தான அறிவிப்புகளை வெளியிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலிருக்கிற லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் அலுவலர் பெருமக்கள் அவர்கள் நெஞ்சங்களில் வாழ்வார்க்கின்ற ஒரு அறிவிப்பினை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். போராடாமல் வேலைநிறுத்தம் செய்யாமல் கோட்டையின் முன் முற்றுகையிடாமல் தங்கள் கோரிக்கைகளை வைத்தவுடனேயே பரிசீலித்து இவ்வளவு நிதி நெருக்கடியிலும் இவ்வளவு நிதியை வாரி வழங்கி அவர்கள் மனங்கள் குளிரச் செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசு ஊழியர்களுடைய பிரச்சனைகளை ஒரே நாள் அறிவிப்பின் மூலமாக மிகச்சிறப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு அவர்களுடைய கோரிக்கையெல்லாம் பரிசீலித்து இன்றைக்கு அத்தனைக்கும் தீர்வு கண்டிருக்கின்றார். நிதிநிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதை மனதிலே வைத்து அவர் அறிவிக்கின்றார். ஒவ்வொரு அறிவிப்பும் அறிவிக்கும் போதெல்லாம் நான் நிதியமைச்சருடைய முகத்தை பார்க்கின்றேன். அவர் முகம் கொஞ்சம் கொஞ்சம் இறுகிக்கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு அறிவிப்பும் நிதி சார்ந்தது, அதற்கெல்லாம் நிதியை உருவாக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய மகத்தான அறிவிப்புகளை இங்கே அறிவித்திருக்கின்றார். அதிலே போராட்டத்திலே ஈடுபட்ட அதிகாரிகள் அந்த வழக்குகள் மட்டுமல்ல, அதிலே அடைந்திருக்கிற பாதிப்பு எதுவாக இருந்தாலும் சரி, அதன் மூலமாக அவர்களுக்கு ஏதாவது பதவி உயர்வு கிடைப்பதிலே பாதிப்பு இருந்தாலும் அதுவும் நிவர்த்தி செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இன்னொன்று, அரசு அதிகாரிகள் இன்றைக்கு பயந்து கொண்டே வேலை பார்க்கிறார்கள். கடைசி 2 ஆண்டுகள் ரிட்டையர்மெண்ட் நெருங்க நெருங்க அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. எதையாவது பண்ண ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. கடைசி வருஷத்துல எதையாவது பண்ண போய் ஏதாவது ஆகி கடைசி நாள்ல சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களா, தற்காலிக பணி நீக்கம் செஞ்சிருவாங்களா, அந்த பயத்துல கடைசி வருஷம் அவங்க வேலை பார்க்கறதுக்கே கஷ்டப்படுறாங்க. ஆனா இந்த அறிவிப்பு இந்த கடைசி நாளிலே அதை புரிந்து கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார். அதனால் அரசு ஊழியர்களுக்கான அத்தனை தேவைகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக இந்த நேரத்திலே வரவேற்று அமர்கின்றேன். இன்று பேரவையில் விதி எண் 110 கீழ் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பலதரப்பட்ட அரசு ஊழியர்களும் பயன்தரக்கூடிய முத்தான 13 அறிவிப்புகளை செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக 14 லட்சம் அரசு ஊழியர்களும் ஓய்வூதியாளர்களும் பயன்படக்கூடிய வகையில் அடுத்த புத்தாண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அகவிலைப்படி உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பும், சத்துணவு சமையல்காரர்கள் உதவியாளர்கள் ஏறத்தாழ 50,000 பேருக்கு அவர்களுடைய ஓய்வு பெறும் வயதை உயர்த்தியதும் பாராட்டுக்குரியது. குறிப்பாக இங்கு கடந்த காலங்களில் அரசாங்கத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறப்படும், அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தால் மீண்டும் அவர்கள் பழைய இடத்திற்கு செல்லலாம், ஒழுங்கு நடவடிக்கை ரத்து செய்யப்படும் என்பதெல்லாம் நிச்சயமாக இந்த அரசு ஊழியர்களை இமைபோல் காக்கக்கூடிய ஒரு அரசு என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இந்த அறிவிப்பு அமைந்திருக்கின்றது. அதுபோல இந்த ஆட்சியில் மாணவர்கள் அரசு பள்ளியை நாடி வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில்
அந்த மாணவர்களும் சிறப்பான முறையிலே சிறந்த கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி கூடுதலாக அரசு பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர் நியமனம் செய்யப்படுவது இந்த ஆட்சி எதிர்கால சமுதாயத்தின் சிறப்பாக உருவாக வேண்டும் என்பதற்கு மிகுந்த அக்கறை உள்ள கருணை உள்ள அரவணைக்கக்கூடிய ஆட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. தலை சிறந்த நிர்வாகத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தருகிறார்கள். அந்த நிர்வாகம் சிறப்பான முறையிலே செயல்பட வேண்டும் என்றால் அரசு ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக தேவை. அவர்களை மோட்டிவேட் செய்யக்கூடிய வகையில் அவர்கள் செயல் ஊக்கம் பெறக்கூடிய வகையில் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த 13 அறிவிப்புகளையும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மனதார வரவேற்று அமர்கின்றேன். நன்றி. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்தது மிகவும் தித்திப்பாக இருக்கின்ற செய்தி. இதில் இந்த அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு தருகின்ற அரசு என்று கருதப்படுகின்றது. கடைசி காலத்தில் அவர்கள் ரிட்டையர்ட் ஆகும் பொழுது கடைசி நாளில் அவர்களை சஸ்பெண்ட் செய்வது என்பது சந்தோஷமாக வீட்டுக்கு செல்கின்ற ஒரு அரசு ஊழியர் வந்து கண்ணீரும் கவலையுமாக செல்கின்றார். அதே நேரத்தில் அவர்கள் ஒரு திட்டமிட்டிருப்பார்கள். அந்த பென்ஷன் கடைசியில் ரிட்டையர்ட் ஆகும் பொழுது வருகின்ற அந்த உதவித்தொகைகளை வைத்து தன் குழந்தைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கனவோடு இருக்கின்ற அந்த அரசு ஊழியருக்கு அது ஒரு பெரிய மலைப்பாக போய்விடுகின்றது. ஆகவே நம்முடைய முதல்வர் அவர்கள் அறிவித்த இந்த அறிவிப்பு அவர்களுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்படாது என்று சொன்ன ஒரு அறிவிப்பு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பாகவும் பாராட்டக்கூடிய அறிவிப்பாகவும் இருக்கின்றது. அரசு ஊழியர்கள் கேட்காமலே அவர்களுக்கு அகவிலைப்படியெல்லாம் உயர்த்தியது வந்து கேட்டாலும் அந்த தகுந்த நேரத்தில் அகவிலைப்படியை அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் அளிப்பது என்பது அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு மற்றும் எல்லா அறிவிப்புகளும் சிறந்த அறிவிப்புகளாக இருக்கின்றது, பாராட்டக்கூடிய அறிவிப்புகளாக இருக்கின்றது. நானும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எனது நன்றியை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். விதி 110 கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்திருக்கிறார். எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதுதான் அரசுடைய கோரிக்கைகள் என்பது நிறைவேற்றப்படுகிறது. அந்த வகையில் 16 லட்சம் அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியக்காரர்கள் அகவிலைப்படியை நீண்ட நாள் கோரிக்கை, அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் முன்தேதியிட்டு 1/1/2021 முதல் அமுல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு இன்றைக்கு அரசு பணியாளர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே போல சத்துணவு பணியாளர்கள் சமையலர்கள் உடைய வயது வரம்பை 58 லிருந்து 60 உயர்த்தியிருப்பது, அதே போல அரசு பள்ளிகளிலே காலியாக உள்ள அரசு பணியாளர்களை தேர்வாணையம் மூலமாக நிரப்பப்படும் என்ற அறிவிப்பும், அதே போல அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் அதே போல ஒழுங்கு நடவடிக்கைகள் கைவிடப்படும் என்ற அறிவிப்பும், கருணை அடிப்படையிலே மீண்டும் பணி நியமனங்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வரவேற்கக்கூடிய அறிவிப்புகள். அதே போல அரசு பள்ளிகளில் மாணவருடைய எண்ணிக்கைக்கேற்ப ஆசிரியர் பணியிடங்கள் புதிதாக நியமிக்கப்படும் என்ற அறிவிப்பையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வரவேற்று மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறதோ அந்த காலங்கள்தான் அரசு ஊழியர்களுடைய வசந்த காலங்கள் என்பது வரலாறு நிரூபித்திருக்கிறது. கடந்த காலங்களில் இதற்கு முன்பிருந்த ஆட்சியில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராடுகிற பொழுது அவர்களை அந்த அரசு நடத்திய விதத்தையும் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பையும் நான் பார்க்கிற பொழுது எப்படி முதலமைச்சரை வாழ்த்துவது, என்ன சொல்லி முதலமைச்சரை வாழ்த்துவது என்கிற தடுமாற்றத்தில் நான் இருக்கிறேன். அரசு ஊழியர்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய முதல்வர் 110 விதியின் கீழ் பால் வார்த்திருக்கிறார்கள். இந்த 13 அரசு ஊழியர்கள் நலன் சம்பந்தமான இந்த 13 அந்த அறிவிப்புகளையும்
விளக்கி சொன்னால் கால நேரம் போதாது, நம்முடைய பேரவை தலைவர் அவர்களும் அனுமதிக்க மாட்டார்கள் என்கிற முறையில் அரசு ஊழியர்களின் சார்பில் எனது சார்பில் நான் சில இடங்களுக்கு இப்போ சமீபத்தில் நான் சென்ற பொழுது அரசு ஊழியர் சங்க தலைவர்களெல்லாம் என்னை பார்த்து நம்முடைய அரசு எப்பொழுது எங்களுக்கெல்லாம் இந்த அகவிலைப்படி இந்த சலுகை எல்லாம் வழங்கும் என்று என்னை கேட்டபொழுது கவலைப்படாதீர்கள், விரைவிலே உங்களுடைய நெஞ்சங்களிலும் பால் வார்ப்பார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய நெஞ்சங்களிலும் பால் வார்க்கக்கூடிய அளவில் நம்முடைய முதலமைச்சருடைய அறிவிப்பு இருக்கும் என்று உறுதி சொல்லிவிட்டேன். நான் இரண்டு தினங்களுக்கு பிறகு நான் ஊருக்கு செல்லும் பொழுது நான் கம்பீரமாக அரசு ஊழியர்களை சந்திப்பேன் என்பதையும் இந்த அவையிலே பதிவு செய்து இந்த 13 அறிவிப்புகளையும் செய்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எனது சார்பிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் உளம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிற 13 அறிவிப்புகள் அரசு ஊழியர்களின் பல்வேறு நிலைகளான கோரிக்கைகளை மிக கவனமாக ஆய்வு செய்து அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளாக இருக்கின்றன. அரசு ஊழியர்கள் பதவி உயர்விலே நுழைந்து அவர்கள் பயிற்சி பெறுவது தொடங்கி தங்களது கோரிக்கைகளுக்காக போராட்டங்களை நடத்துவதிலே ஏற்படுகிற இடர்பாடுகள், பணி ஓய்வு பெறுகிற காலத்தில் ஏற்படுகிற நெருக்கடிகள் என அவர்களின் அனைத்து மட்டத்திலான பிரச்சனைகளையும் உள்வாங்கிய பல்வேறு அறிவிப்புகள் உள்ளடங்கியதாக இருக்கிறது. இவை அனைத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். மிக குறிப்பாக சத்துணவு அமைப்பாளர்கள், சத்துணவு சமையலர்கள் உள்ளிட்டவர்களுடைய அந்த வயது வரம்பை உயர்த்தி இருப்பது என்பது அரசு ஊழியர்களின் அடிமட்டத்திலே இருப்பவர்களின் பிரச்சனைகளையும் கணக்கில் கொள்வதாக இருக்கிறது. அதை போலவே ஓய்வு பெறுகிற போது ஒழுங்கு நடவடிக்கை என்பது முதல்நிலை அரசு ஊழியர்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே அடிமட்டத்திலிருந்து முதல்நிலை அரசு ஊழியர்கள் வரையிலான அனைத்து பிரச்சனைகளையும் கணக்கில் எடுத்து வெறும் வாக்கு வங்கி அரசியல் பார்வையில் அல்லாமல் ஒரு கருத்தியல் பார்வையில் இந்த அறிவிப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. இதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நெஞ்சார வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக அரசு ஊழியர்கள் நடத்துகிற அறம் சார்ந்த போராட்டங்கள் ஏதோ அரசுக்கு எதிரான கிளர்ச்சிகள் என்கிற மனோநிலையில் அல்லாமல் அந்த அறம் சார்ந்த போராட்டங்களும் ஜனநாயக நடைமுறையின் ஒரு அங்கம்தான் என்கிற அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த அறிவிப்புகளை எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். 13வது அறிவிப்பாக இருக்கிற மாணவர்கள் ஆசிரியர்களுடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் ஆசிரியர்களுக்கான பணி நியமனங்கள் உடனடியாக செய்யப்படும் என்கிற அறிவிப்பு இன்றைய காலத்தின் தேவைக்கான மிக முக்கியமான அறிவிப்பு. மணிமேகலையின் அட்சய பாத்திரம் காலியாகத்தான் இருந்தது, ஆனால் அது அல்லல்ல கொடுக்கிற போது அது வற்றாமல் இருந்தது என்று சொன்னால் அதற்கு அவளது இதயத்திலிருந்து அன்பும் அறனும் தான் காரணம். அந்த அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர்களின் கையில் இருக்கிற அட்சய பாத்திரம் அல்லல்ல குறையாத அட்சய பாத்திரமாக இருக்கிறது. அவரது அன்புக்கும் அறன் சார்ந்த பண்புக்கும் விடுதலை சிறுத்தைகளின் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விதி எண் 110 கீழ் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியர்களுக்கும் 13 நல அறிவிப்புகளை அறிவித்துள்ளார்கள். அதனை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. முதல்வர் அவர்களுக்கு நன்றிகளையும் சொல்லி வாழ்த்துக்கள். நன்றி. இந்த நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழ் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் கோரிக்கைகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து அவர்கள் நெஞ்சமெல்லாம் குளிரக்கூடிய வகையில் ஒரு நல்ல அறிவிப்பை வரவேற்கிற அறிவிப்பை அறிவித்திருப்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில், பாட்டாளி தொழிற்சங்கத்தின் சார்பில், ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சார்பில் வரவேற்கவும் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த 110 கீழ் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அறிவித்த அறிவிப்புகளை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக உளமாற வரவேற்கிறோம், நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களாக இந்த அரசு ஊழியர்கள் மீது உளவியலாக ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது. அது என்ன தாக்குதல் நடந்தது என்றால், தேர்தல் வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றவில்லை என்று அடுக்கடுக்காக கோப்புகளை கொடுத்தார்கள். நேற்று இரவு கூட சந்தித்த இந்த ஆசிரியர் பெருமக்கள் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளை நான் சொன்னேன், இந்த அரசு இந்த ஆட்சி செய்யவில்லை என்றால் எந்த அரசும் எந்த ஆட்சியும் உங்களுக்கு செய்ய முடியாது. அது மட்டுமல்லாமல் உண்மையையும் சொன்னேன், வெள்ளை அறிக்கையை படித்து பாருங்கள். நான் அவர்களை சமாதானப்படுத்தினேன்,
வாய்ப்பே கிடையாது இந்த ஆண்டு. அடுத்த ஆண்டு கண்டிப்பாக முதல்வர் செய்வார், நாங்களெல்லாம் பேசவிருக்கிறோம் என்று. ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் என்று 110 கீழ் என்று அறிவித்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை மனதார அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். குறள் எண் 385 நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த குறள் சொல்லுகிறது, பொருள் வரும் வழிகளை உருவாக்குவது, வந்த பொருள்களை தொகுப்பது, தொகுப்பவற்றை பிறர்க்காமல் காப்பது, காத்தவற்றை அறம் பொருள் இன்பம் நோக்கி செலவிடுவது என்னும் இவற்றில் திறமை மிக்கதே அரசு என்று குறள் சொல்லுகிறது. ஐயன் திருவள்ளுவன் எதை நினைத்து சொன்னாரோ தெரியவில்லை. ஆனால் இங்கே நாங்கள் கண்ணு கெட்ட தூரம் பார்க்கிறோம், எப்பொழுது பொருள் வரும் என்று தெரியவில்லை. பொருள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், வெள்ளை அறிக்கையை பார்த்தால் கஜனாவில் பொருள் இல்லை. ஆகவே இதையெல்லாம் கடந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை துணிச்சலாக அறிவித்ததை மகா புத்தன் சொன்னது தான் நினைவுக்கு வருவது. வாழ்க்கையிலே ஒரு வாழ்க்கையிலேயும் ஒரு மனிதனுக்கும் முதுமை வரும், நோய் வரும், மரணம் வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன ஒரு அரசு செய்கிறதோ, ஆட்சியாளர் செய்கிறாரோ, அவர்கள்தான் புனிதமான ஆட்சியாளர்கள் என்று மகான் புத்தன் சொல்லியிருக்கிறார். எட்மண்ட் பர்க் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நேற்றைய இறந்தவனுக்கும் இன்று இறப்பவனுக்கும் நாளை பிறப்பவனுக்கான ஒப்பந்தான் உண்மையான ஆட்சியாளர் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட உலக மகா கவிஞர்கள், உலகம் போற்றுக்கின்ற அறிவார்ந்த பேரறிஞர்கள் சொன்னியதெல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய கருத்திலே 110 அறிவிப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். நான் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியை பார்த்திருக்கிறோம், மயிலுக்கு போர்வை கொடுத்த வேந்தரை பார்த்திருக்கிறோம், முதல் முறையாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரை இந்த அறிவிப்புகள் மூலமாக பார்க்கிறோம். உங்களுடைய வெற்றி பயணம் தொடர வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார வாழ்த்தி, இந்த அறிவிப்பு என்பது ஓவியம் பேசாத கவிதை, கவிதை பேசுகின்ற ஓவியம் என்று கூறி விடைபெறுகிறேன்.